अग्रदिनपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् प्रजानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्यत्वदीयचरणद्वयम् भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषा वस्तुतामुपयाते उपयातोऽहं यामुने यन्नमामितं स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम्। स्तोत्रयामास योगेन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। ரத்னத்துல ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுகிற ஸ்தோத்திர ரத்னத்துல இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியான ரூபமான உபன்யாசம் பண்ண போகிறோம். முதல் ஸ்லோகத்துல நமோ சிந்தியாத்வதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசியே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே என்று அருள் செய்தார். அது நமஹா என்று ஆரம்பிக்க செய்ய சரணாகதியை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி பண்ணிருக்கார். அது அந்த நாதமுனிகளுடைய வைபவம் அதில் சொல்லச்சு அவரவர்களுக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை சொல்லிதான் புகழ சொல்லிதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். வைஷ்ணவனாக இருக்கிறவர்களுக்கு புகழ் எது என்று கேட்டால் ஞானம் வைராக்கியம் பக்தி இதுதான் புகழ், இதுதான் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டுதான் அவளை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆச்சாரியாளா இருந்தவளுக்கு ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் இவைதான் பிரதானமானவை. அவை இருக்கிறவள் தான் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்காரம் பண்ண முடியும். அப்படிப்பட்டதான ஞானம் அதாவது நாதவுனிகளுடைய ஞானம் வைராக்கியம் பக்தி இவைகளை ஸ்தோத்திரம் பண்ணார் முதல் ஸ்லோகத்துல. அதுலேயும் பார்க்கணும் ஆளந்தாரிடம் நாதமுனிகளுடைய ஞானம் ஆச்சரியமான ஞானமாக இருந்துருக்கு, எண்ணியும் பார்க்க முடியாததாக இருந்துருக்கு, சுவாபாவிகமாக இருந்துருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். ஞானம் வைராக்கியம் பக்தி இவை முதலியவையெல்லாம் அங்க சொல்லச்சே ஞானம்னு சொல்லச்சே எந்த விஷயமான ஞானம்னு சொல்லணும். ஞானம்ன்றது ஒரு பொதுப்படையான சப்தம். அந்த பொதுப்படையான சப்தத்துல எத்விஷயமான ஞானம்ன்ற ஒரு கேள்வி அடுத்தது வரும். அந்த கேள்வியில வரச்சு ஞானம்னு சொன்னாக்க பரமாத்ம விஷயமான ஞானமே ஞானம், மீதி எல்லாம் ஞானமே இல்லை, ஞானத்திலேயே சேர்த்துக்க இல்லை என்று சொன்னார். அதனால ஞானம்ன்றது பகவத் ஸ்வரூப விஷயமான ஞானம், பக்தின்றது பகவத் விஷயமான பக்தி, வைராக்கியம்ன்றது ஐகிக சம்சாரத்துல ஏற்படக்கூடிய வைராக்கியம். இந்த ஞானம் வைராக்கியம் பக்தி இது மூணுமே எது விஷய எத்விஷயமானது என்கிற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான சமாதானம் பகவத் விஷயமானது என்பதை சொல்லி சொன்னார். அதுல பகவத் ஸ்வரூப விஷயமான ஞானம், பகவத் ஸ்வரூபத்துல ஏற்பட்ட பக்தி, அந்த பகவத் பகவான் தவிர இதர விஷயங்களிலே ஏற்பட்ட வைராக்கியம் என்கிற அர்த்தத்தை சொல்லி சொன்னோம். இது நாதவன்கள் மாதிரி யாருமே அப்படிப்பட்டவராக இருந்ததில்லை அப்படின்ற ரீதியில அவரை பத்தி சொல்லி சொன்னார். அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியே என்பதாகவும் பகவத் பக்தி சிந்தவே என்றும் சொல்லி சொன்னார். இந்த பகவத் ஸ்வரூபோஷேகமான ஜானம் எம்பெருமான் சர்வாத்மா விபுவாக எழுந்தொழி இருக்கான், சர்வாத்மந்தர்யாமியாக எழுந்தொழி இருந்திருக்கான், சர்வேஸ்வரனாக இருந்திருக்கான், சர்வஜனாக இருந்திருக்கான், எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கான், எல்லா விஷயத்தையும் அறிந்தவனாக இருந்திருக்கான், சூக்ஷமாக இருந்திருக்கான், ஸ்தூலமாக இருந்திருக்கான், விபுவாக இருந்திருக்கான். இப்படி எல்லாம் உபனிஷத்துல சொல்லிருக்க எப்படியெல்லாம் உபனிஷத்துக்கள்ல சொல்லியிருக்கோ அப்படியெல்லாம் அறிந்தவராக எழுந்துள்ள இருந்தார். பகவத் ஸ்வரூபத்தை எழுந்துள்ளவராக இருந்தவர் அவர் ஆதாரமாக இருந்துருக்கார். நாம எல்லாரும் ஆதேயமாக அவராலே தாங்கப்படுபவர்களாக நாமெல்லாம் இருந்துருக்கோம்.
சர்வ நியந்தாவாக இருந்துட்டு இருக்கார் அவர். அந்த இப்படி எல்லாம் நாம் எல்லாரும் அவருடைய காலுகைக்கு உட்பட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நாம் இருந்துருக்கோம், அவர் சேஷியாக இருந்துருக்கோம், நாம் எல்லாம் சேஷபோத்தாளாக இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லி சொன்னார். அங்க இந்த ஞானம்லாம் இருக்கட்டும், இதை காட்டில் இன்னும் விசேஷமான ஒரு ஞானம் இருந்துருக்கு, அந்த ஞானத்தையும் உடையவராக எழுந்தருளி இருந்தார் என்று அடுத்த ஸ்லோகத்துல அருளி செய்கிறார். தஸ்மீனமும் மதுஜிதங்கிரி சரோஜதத்த ஞானானுராகன்னு சொல்லி சொல்றார். ஆகையால மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவம்னு மதுஜிதங்கிரின்னு சொல்லி, மதுஜித்துன்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய அவதார விசேஷத்தை சொல்றார். அந்த அவதார விசேஷத்துக்கு ஹேதுவாக இருந்துருக்கிற பெருமாள் எதுக்கு அவதாரம் பண்ணணும் என்று கேட்டா, அந்த சௌலபியாதி குணங்கள், எம்பெருமானுடைய சௌலபிய குணங்கள் ஜீவைகுண்டத்தில் இருக்கிறவரையும் கூட ஒரு திருவாயிரபாடியில் இருக்கக்கூடிய ஆயர்களிலே ஒருவனாக தன்னையும் பாவித்து கொண்டு, மனுஷர்களிலே ஒருவனாக தன்னையும் பாவித்து கொண்டு எழுந்துள்ளது. இது சௌலபியத்தினாலே தவிர வேற எதாலேயும் முடியாது. பரம காரணிக்கனாக இருக்கிற எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தாலே ஏற்பட்ட இந்த அவதார விசேஷங்களை, அதை அந்த தத்துவத்தை, அவதார ரூபத்தினுடைய தத்துவத்தை, யதார்த்தத்தை உண்மையாக அறிந்தவராக எழுந்தருளி இருந்தவர் அளவந்தார் அந்த நாதமுனிகள். அந்த விசேஷத்தை சொல்லி இங்க நாதமுனிகளை கொண்டாடுகின்றார் அளவந்தார். மதுசிதங்கரி சரோஜ தத்துவன்னு அதற்கு மாத்திரமில்ல, நாதமுனிகளுடைய ஞானம், அந்த ஞானத்து எப்பேற்பட்டதுன்னு அவருடைய ஞானத்தினுடைய பரிவாகம் நம்மளவும் வரும்படியான ஒரு ஞானத்தை உடையவராக, அதுவும் பகவத் விஷயத்திலே அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவராக எழுந்தருளியிருந்தார் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த ஸ்லோகம் ஏற்பட்டுகிறது. ஆச்சாரிய வந்தனம் பிரதானம்னு சொல்லி போன உபன்யாசத்துல சொன்னோம், போன ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல. அதன் பிரகாரம் முதல்ல நமோ சிந்தியாத்ததா கிளிஷ்டன்னு ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியனாக எழுந்துள்ள இருந்த நாதமுனிகளுக்கு பண்ணிட்டார் அளவந்தார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது கிரந்தத்துல பண்ண வேண்டியது என்னன்னா, சிஷ்ய சிக்ஷணார்த்தம் என்று சொல்லுகிறது. பிற்காலத்துல வரக்கூடிய சிஷ்யாலும் உணர வேண்டும் என்பதற்காக இப்படி கிரந்தத்திலே ஆரம்ப ஸ்லோகமாக மங்கள ஸ்லோகமாக பண்ணிருக்கார் என்பது. அதுக்கும் ஏற்புடையதாக இருக்கு, அதுவும் ஏற்புடையதாக இருந்துருக்கு. ஒரே ஒரு ஸ்லோகம் பண்ணா போறோம். மூணு ஸ்லோகம் நாதமுனிகள் விஷயமாக இங்கு பண்ணுகின்றார். மூணு ஸ்லோகங்கள் எதுக்காக பண்ணணும்? ஒரு முறை பிரணாமம் செய்தாகிவிட்டது, அதுவே போருமே, மறுபடியும் மறுபடியும் அவரை வணங்குவானே என்கிற ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு பதிலை சப்பிரமாணமாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யத்தில் அருளி செய்கிறார். பிரஹ்லாத அழ்வான் எவ்வளவோ ஹிரண்யகசிபு தன்னுடைய தகப்பனாராலே எவ்வளையோ துன்புறுத்தலுக்கு உள்ளானார். ஆனாலும் கடைசியில அந்த பிரஹ்லாத அழ்வானுக்கு சேவை சாதிக்கிறார் நிருசிம்ஹனாக. ஹிரண்யகசிபுக்கு அவருக்கும் நிருசிம்ஹனாக தான் சேவை சாதிக்கிறார். ஆனா அவருக்கு ஹிரண்யகசிபுக்கு அதி பயங்கரமான தோற்றம், யாரும் நெருங்க உண்ணாத தோற்றம் ஹிரண்யகசிபுக்கு. இதே பிரஹ்லாத அழ்வானுக்கு வரத்து சரோஜ சதுஷா துஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யசே என்பதாக சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அருளி சொல்ற. ஒரே தெருக்கண்களே ஒருத்தருக்கு ரொம்ப அனுகூலமாக தாமரைப்பூ போன்ற தெருக்கண்கள், அதுவும் அந்த தாமரையினாலேயே தாமர புஷ்பத்தினாலேயே தடவி விடுற மாதிரி இருந்துருக்கான் பிரஹ்லாத அழ்வானுக்கு. அதே நிருசிம்மனுடைய தெருக்கண்கள் கிரண்ய கசிப்பு தீவிழி விழிக்கிறார் என்பதாக, அப்படியே சுட்டெரிப்பதாக இருந்திருக்கு. சட்டாபடல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பட்டே ஸ்பொருத்கதி பரிஸ்போட பிரகுடிகே பக்தே கிதையே என்பதாக சொல்லி சொல்றார். இங்க வரச்சே கிருபா கபடகேசரன் என்பதாக சொல்லுகின்றார் பிரஹ்லாத ஆழ்வானுக்கு. அப்போ அந்த நிருசிம்ஹனை சேவிக்கிறார் பிரஹ்லாத ஆழ்வான். சேவிச்ச உடனே அவர் சொல்றார், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். நமஸ்தஸ்மை 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 மகாத்மனே தஸ்மை நமஹா. அவர் பொருட்டு ஒரு நமஸ்காரம்,
நமக்கு பிரத்யக்ஷத்துல தனக்கு பிரத்யக்ஷமாக சேவை சகிக்கிற நிருசிம்மனின் பொருட்டு நமஸ்காரம் பிரணாமங்களை தெரிவிக்கிறார். ஒரு வாட்டி சொன்னா போருமா? சொல்ல, மறுபடியும் சொல்றார் நமஸ்தஸ்மை, மறுபடியும் சொல்றார் நமஸ்தஸ்மை மகாத்மனே. மகாத்மாவாக எந்திரில் இருக்கின்ற எம்பெருமானுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்பது பிரணாமங்கள் பிரணாமங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு. ஏத்தான வாட்டி சொன்னாலும் அவருக்கு திருப்தி வரலையாம். இது ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நமது ஆச்சாரியனாக இருந்திருக்கிற நாதமுனிகள் தமக்கு பண்ண பெரிய உபகாரங்களை நினைச்சு பார்க்கிறார். அவருக்கு எவ்வளவு ஸ்லோகம் பண்ணாலும் போராது அவருக்கு அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் இன்னொரு ஸ்லோகம் பண்றேன். இதுக்கு இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். மகாபாரதத்துல யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்தின் நடுவில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அர்ஜுனன் பார்க்கறான், எதிர இருந்துருக்கிற ஆச்சாரியாள் பந்துக்கள் பிதாமகன் முதலியவர்களை பார்க்கறான். இவர்களை அழித்து நமக்கு வரக்கூடிய வெற்றி தேவைதானா என்று, அது தர்மமா என்கிற எண்ணங்கள்லாம் வந்துகிறது. இந்த சண்டையே போடணுமா வேணாமான்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுறது. அப்போ கிருஷ்ணத்துல பார்த்து சொல்ற, பிரார்த்தனை பண்ற, கார்பண்ய தோஷோபகத சுபாவா பிரச்சாமித்வா தர்ம சம்மோட சேதா எச்சிரேயான் தன்மை நிச்சயம் புரோஹி சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்பதா சொல்லுகின்ற. அப்பா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, எனக்கு எது நல்லதோ அதை நீ சொல்லு என்று கிருஷ்ணனை பார்த்து அவன் கேட்கிறான். அப்போ ஆரம்பிக்கிறார், உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணச்சே பார்த்தோம்னாக்க, நீ எதுக்கும் விசாரப்படா, நைனும் சிந்தந்தி பாவக்கா, நீ ஆத்மாவை ஒன்னாலையும் அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது, பாது நெருப்பு கொளுத்தாது, யாராலையும் வெட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ அழிக்கிறதெல்லாம் கேவலம் சரீரத்தை தானே தவிர ஆத்மாவை நீ அழிக்கல. ஆத்மாவுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் வரல, ஆத்மா இருக்கப்பக்காரன் தான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப ஏதோ வரிசையா உபதேசம் பண்ணிட்டே வரச்சே சொல்ற. அப்பா சகல பதார்த்தங்களும் என்னக்குள்ளதான் இருந்துருக்கு, இந்த லோகமே இருந்து இந்த லோகமே இந்த லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் ஏன் ஸ்ரீ வைகுண்டமே கூட என் உள்ளதான் இருந்துருக்கு. எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக நான் இருந்துருக்கு. எல்லாவற்றையும் சரீரமாக நான் எல்லாவற்றையும் சரீரமாக உடைத்தானவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று கிருஷ்ணன் சொல்ற. கிருஷ்ணன் சொன்ன உடனே அர்ஜுனன் திரும்பி மேல கலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு வாட்டி பார்க்கறான். பார்த்தாக்க சிரிக்கிறானா, பார்த்துட்டு சிரிக்கிறானா, எல்லாம் உன் வயிற்றுக்குள்ள இருக்கின்றியே, இந்த குருக்ஷேத்திரமே உன் வயிற்றுல இருக்கு, இந்த தேரே உன் வயிற்றுல இருக்கு, எல்லாம் உன் வயிற்றுல இருக்கின்றியே, ஒன்னும் தெரியலையேப்பா, என்ன மாதிரி தானே நீயும் ஒத்தனா இருக்க, ஒன்னும் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறானா. இவன் ஏதோ எத்தையோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு, அது ஏதோ கதை விட்டுன்னு இருக்கான்னு நினைச்சுட்டு ஒரு சிரிக்கிறானா. அப்பா உனக்கு நீ இதை தெரிஞ்சுக்க முடியாது, இந்த கண்ணை கொண்டு தெரிஞ்ச முடியாது, திவ்யந்ததாமிதே சக்ஷு கொண்டு ஒரு உத்கிருஷ்டமான ஒரு நேத்திரத்தை கொடுத்து இப்ப பார் பசுமை யோகம் ஐஸ்வரம்னு சொல்லி என்னுடைய ஐஸ்வர யோகத்தை நீ பாருன்னு சொல்லி சொல்ற. அப்ப பார்த்தா விஸ்வரூபத்தோட எழுந்துருள் இருந்துருக்கார் கிருஷ்ணன். அதை சேவிக்கிறான், அதை சேவிச்ச முத்து இதுவரைக்கும் பார்த்தான்னு சொல்லணும், இனிமே சேவிக்கிறான்னு சொல்லணும் சம்பிரதாயத்தை. அப்ப சேவிக்கிறான், சேவிக்க பார்த்த உடனே திருப்தியே ஏற்படலையாம். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனஶ்ச பூயோபி நமோ நமஸ்தே நமஃ புரஸ்தாதஸ பிருஷ்டதஸ்தே நமஸ்துதே சர்வத ஏவ சர்வ. அர்ஜுனன் சொல்ற, அப்பா நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹ, ஒரு வாட்டி சேவிக்கிறான் ரெண்டு வாட்டி சேவிக்கிறான், எனக்கு திருப்தியே அடங்கல, திருப்தியே வரல எனக்கு. நான் உனக்கு ஆயிரம் வாட்டி சேவிக்கிறேன், உன்னை முன்னாடி சேவிக்கிறேன், உன்னை பின்னாடி சேவிக்கிறேன், புனஷ பூயோபி நமோ நமஸ்தே மறுபடியும் மறுபடியும் உன்னை சேவிக்கிறேன், நம்ம புறஸ்தாத்து அச பிருஷ்டதஸ்தே, உன்னை முன்னாடி சேவிக்கிறேன், உன்னை பின்னாடி சேவிக்கிறேன், உன்னோட சைட்ல நின்றுட்டு சேவிக்கிறேன், உன்னை எல்லா பக்கத்துலேருந்து சேவிக்கிறேன், நமோஸ்துதே சர்வத ஏவ என்று இப்படி சேவிக்கிறான். இது அந்த கிருஷ்ணன் பால் இருக்கக்கூடிய ஒரு ஆராத அனுராகத்தை தெரியப்படுகிறது, ஒரு பிரேமைய தெரியப்படுத்துறது, பக்திய தெரியப்படுத்துறதாக இருந்துருக்கு. இங்கேயும் பெரியவாள்லாம் பெருமாள் சேவிக்கிற விதத்தை பார்க்கணும். பெருமாள் எழுந்திருந்தேன்னாக்க தூரத்துலேருந்து
அந்த கம்பீரமாக பெருமாள் எழுந்தருளத்தை சேவிப்பா, அந்த குதிச்சுண்டு குதிச்சுண்டு பெருமாள் எழுற விதத்தை சேவிப்பா. அது கிட்ட வந்த உடனே பிரத்யங்க சூட்சம் சுபகா சுசுமம் என்று தேவநாசன் விஷயத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்த மாதிரி அந்த திருமேனியில ஒவ்வொரு அவயவத்தையும் அவர் சாத்தின்றிருக்க திருவாபரணங்கள் பீதாம்பரங்கள் போன்ற எல்லாத்தையும் திருவாபிஷேகமும் என்ன கொண்டையோ அதெல்லாமும் சேவிப்பார். இதை சேவிச்சு இது பார்த்த உடனே ஒரு இது இதுலயும் ஒரு ஆறாத ஒரு பக்தி மறுபடியும் பின்னாடி போய் சேவிக்கிறது. அந்த பின்னாடி போய் சேவிச்சோம்னா அதுல ஒரு அழகு இருந்துருக்கு. அதையும் தேவைப்பெருமாள் இங்க துண்டீர மண்டலத்துல போய் பின் சேவைன்னு பின்பக்கத்துல மறைக்கவே மாட்டா, முழுசா பின்னாடி சேவைதாகும். பின்னாடி பார்த்தோம்னா ரொம்ப கம்பீரமா இருந்துட்டு இருக்கும். நவராத்திரியில பார்த்தோம்னா பின்னாடி கோடாலி முடிச்சு சாத்துண்டு, பின்னாடி திருவாகரணங்கள்லாம் சாத்துண்டு, அந்த பாஜி பந்துன்னு சொல்றது பின்னாடி அந்த திருக்கைகள் சந்தன காப்பு சாப்பிச்சுண்டு அரணால் சாத்துண்டு, இது மொத்தம் சில திருவாபரணங்கள் பின்னாடி சேவிச்சா தான் தெரியும், முன்னாடி சேவிச்சா தெரியாது. அந்த யஜ்ஞோபவீதம் அரணால் இதெல்லாம் பின்னாடியும் சேவிக்கணும். இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை அந்த பின்னாடி சேவிக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு தனி அழகு. அந்த நமோஸ்து பஷ்டாந்த பிருஷ்டதஷ்ட என்பதாக சொல்லுகின்ற இது அர்ஜுனன் யாருக்கெல்லாம் அப்படி எம்பெருமானிடத்துல ஒரு ஆறாத காதல் ஏற்படுகிறதோ அவர்கள் தான் இப்படி முன்னாடியும் பின்னாடியும் சேவிக்கிறார். அது மாத்திரமில்ல, நான் சர்வதைவ சர்வ என்பதாக சொல்றார். நமோஸ்துதே எல்லா பக்கத்துல இருந்தும் அப்படி சைட்ல நின்றுட்டு சேவிக்கிறது, ஓரமா நின்றுட்டு சேவிக்கிறது, இந்த பக்கமா நின்றுட்டு சேவிக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு சேவை. இதெல்லாம் எத்தனை வாட்டி சேவிச்சாலும் போராதுன்னு சொல்லக்கூடிய ஆதராதிசயத்தை வெளிப்படுத்துறதாக இருந்துருக்கு. அதுவும் பிரகாரம்தான் மறுபடியும் தமது ஆச்சாரியனாகவும் பிதாமகனாகவும் எழுந்தருளியிருந்த நாதமுனிகளை அளவந்தார் ரெண்டாவது ஸ்லோகத்தினாலே ஸ்தோத்திரம் பண்றார் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிகையாக சுவாமி ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலே அருளி செய்திருக்கிறார். தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானானுராக மகிமாதிசயந்தசிம்னே நாதாய நாத முனயேத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம் தஸ்மை நமஹ. என்னதான் தன் தாத்தாவா இருந்தாலும் அது சில பேருக்கு சில சங்கோச்சங்கள் ஏற்படும். தன்னுடைய தாத்தாவோ அப்பாவோ ஆச்சாரியனா போயிட்டாள்னாக்க அவளை பத்தி வெளியில சொல்லச்சே மீதி பேர்லாம் என்ன நினைச்சுப்பாளோ, இவ இவ அப்பா பெருமைய பேசிக்கிறான், அவ தாத்தா பெருமைய பேசிக்கிறான் அப்படின்னு எதனா நினைச்சுட்டாள்னா என்ன பண்றது, இதை தமட்டம் அடிச்சுக்கிறான்னு சொல்லி நினைச்சுன்றாலும் என்ன பண்றதுன்னு நம்ம போல இருக்கவாளுக்கெல்லாம் ஒரு சங்கோச்சம் ஏற்படும். ஆனா உண்மையான சிஷ்யர் இது ஆள வந்தார். குரும் பிரகாசையே தீமான் மந்திரம் எத்தனை கோபையேத்துன்னு சொல்ற, நீ எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஆச்சாரியனை பிரகாசிக்க வேண்டும், ஆச்சாரியனை வெளிப்படுத்த வேண்டும், ஆச்சாரியனிடத்திலே தனக்கு இருக்கிற பக்தியை எல்லாரும் அறியும்படியாக பறைசாற்ற வேண்டும் என்பது சாஸ்திரம். அவ பண்ண உபதேசத்தை ரட்சணம் பண்ணணும், அவளுடைய புகழை பரப்ப வேண்டும் என்பது சாஸ்திரம். போற்று யுகப்பதும் பொந்தியில் கொள்வதும் சற்றல்லவோ, இதெல்லாம் ஒண்ணு இது பண்ணிட்டா பெருசா நம்ம கிருத்தேஜக் பிரதிகர்த்தவியம்னு சொல்லி அவ நமக்கு பண்ண உபகாரத்துக்கு நம்ம பதில் பண்ணிட்டுதான் அர்த்தம் இல்லையா. இது வெறும் சற்றல்லவோ, இது ஏதோ ஒரு ஈஷத்து தான். போற்று யுகப்பதும் பொந்தியில் கொள்வதும் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இங்க போற்றுகின்றார் தஸ்மை நமஹா. அப்பேற்பட்ட நாதமுனிகளுக்கு நமஹா நமஸ்காரம். எப்பேற்பட்ட நாதமுனிகள் சொல்ல முடியல நாதமுனிகளுடைய பிரபாவத்தை. பெருமாள் மாதிரியா நாதமுனிகள் பெருமாள் சாய்கிறார். யோவேத்தி யுக பெருமாளை பத்தி நாதமுனிகளே சொல்லியிருக்கார். நியாய தத்துவம்னு ஒரு கிரந்தத்தை நாதமுனிகள் பண்ணிருக்கார். அந்த கிரந்தத்துல சாய்கிறார் முதல் மங்கள ஸ்லோகமாக, யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்மதம் தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷ்மஹே. யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதஹ.
எவனொருவன் ஒரே சமயத்துல ஒரே காலத்திலே யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன வேத்தி, பிரத்யக்ஷேன நேராகவே பார்க்கக்கூடியவராக இருந்துருக்கானோ, அதுவும் ஒரே ஒரு க்ஷணத்துல பார்க்கல, எங்கேயோ அமெரிக்கால நடக்கிறது இப்ப பாக்குறோம், இங்க நடக்கிறது அமெரிக்கால நடக்கிறது, இன்னும் எங்கெங்க நடக்கிறதோ தேச விதேசங்கள்ல இந்திரலோகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியவர் யாரு? யோவேத்தி யுகபத்துன்னு சொன்னார், ஒரே சமயத்துல சர்வம் எல்லாத்தையும் பிரத்யட்சமாக நேரடியாகவே பார்க்கக்கூடியவனாக எவன் இருக்கானோ. சரி, நமக்கு கூட சில பேர் ஐந்திரஜாலிக்காலெல்லாம் இருந்துருக்கா, டிவியில நடக்கிறது, அங்கே அமெரிக்காவில் நடக்கிறதோ தென்னாப்பிரிக்காவில் நடக்கிறதோ எங்கே நடக்கிறதோ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யுகபத்து உடனேயே பிரத்யட்சமாக பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு ஒரு யோக மகிமை இருந்து நிறைய பார்க்குற மாதிரி கூட சாமர்த்தியம் இருந்தாலும் இருக்கலாம். அப்படின்னா அது சதான்னு சொல்றாரு, எப்பயோ ஒரு சமயத்துல தான் பார்க்க முடியும்ன்றது. இன்னொன்னு ஸ்வதஹா, அவ பண்ண தபஸ்னாலேயோ இல்ல ஒரு தேவதா விசேஷத்தினுடைய அனுகிரகத்தினாலேயோ அவ பார்க்கறா, அப்படி இல்லை சுவாபாவிகமாகவே பார்க்கக்கூடியவனாக இருந்துருக்கவர் யாருன்னா அந்த எம்பெருமான் ஒருத்தர் தான். தம் ஹரிம் பிரணம்ய சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யட்சமாகே, தம் ஹரிம் அந்த எம்பெருமான் அந்த பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காராம், பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்காராம், அவரை வணங்கி இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரியாகவே நாதமுனிகளும் தன்னுடைய யோக மகிமையினாலே பிரத்யக்ஷமாக தத்துவத்ரயத்தை அறிந்தவர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த விஷயத்தையும் சுவாமி தேசிகன் ஒரு கோடிட்டு காண்பிக்கிறார். அளவுந்தார் பண்ண ஆகம பிராமாண்யத்தினுடைய இறுதியில் சொல்லி இருக்கிறார் போலே என்பதாக, அந்த ஆகம பிராமாண்யத்தினுடைய இறுதியிலே சொல்லக்கூடிய வரக்கூடிய ஸ்லோகம் என்னென்ன, முக்குந்தச்சரணம் வர்த்தீயநாத முனீஸ்வயோகமிம பிரத்யத் நாதமுனிகளுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றார் இந்த கடைசி ஸ்லோகத்தினால, ஆகம பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தினால. தத்தத் கல்பித யுக்திபிஹி சகலசஹ கிருத்வா ததீயம் மதம், வேத விருத்தமான மதங்களை எல்லாம் அவர்களாலே ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு யுக்திகளை கொண்டு பொடி பொடியாக ஆக்கிவிட்டு, யச்சிஷ்யைஹி உதமர்த்தி சாத்வதமத ஸ்பர்தாவதாம் புத்ததிஹி, சிஷ்யர்களோடு கூட இருந்து இந்த சாத்வத சத்துக்களுடைய மதமான இந்த எம்பெருமான் விஷயமான ஞானத்திற்கு ஒரு வளர்ச்சி ஏற்படும்படியாக பண்ணவராக இருந்திருக்கார் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுடைய மனசு எப்படி இருந்துருக்கு தெரியுமா? அந்த நாதமுனிகளுடைய மனசு சததம் முகுந்த சரண துவந்த்வாஸ்பதம் வர்த்ததே, அவருடைய மனசு எப்பொழுதுமே அந்த முகுந்தனுடைய திருவடி தாமரைகளையே நினைத்து கொண்டு இருந்துருக்கான். அவர் மனசுல பார்த்தோம்னா என்ன இருந்துருக்குன்னா பெருமாளுடைய திருவடிதான் இருந்துருக்கான். ஜியாநாத முனி ஸ்வயோக மகிம பிரத்யக்ஷ தத்வத்ரயஹ, அந்த நாதமுனி எப்படிப்பட்டவர்? பிரத்யக்ஷ தத்வத்ரயஹ, தத்வத்ரயம் சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களையும் பிரத்யக்ஷமாக அறிந்தவர்கள், தத்யத்ரயத்தை யோக மகிமையினால் அறிந்தவர், அப்பேற்பட்ட நாதமுனிகள் என்று சொல்றார். அந்த நாதமுனிகளுக்கு தான் இங்க தஸ்மை என்று சொல்றார். தஸ்மைஹி நமஹ, அந்த நாதமுனிகளுடைய நமஸ்காரம். இப்படி தஸ்மைன்னு பொதுப்படையாக சொன்னா போறாது, இந்த ஸ்லோகத்துல விசேஷங்களை சொல்றார், நாதமுனிகளிடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை சொல்றார். மதுஜிதங்கிரி சர்வத்வ ஜானானுராக மகிமாதிசயாந்தசீம்ணே, மதுஜித் மதுகுழிட்டவர்களை ஜெயித்த ஹயக்ரீவர்,
அந்த மதிஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானம் என்பதாக சொல்றார். இது தத்துவ ஞானம், எப்பேற்பட்ட தத்துவ ஞானம். மதுஜிதங்கிரி மதுகைட்டபர்களை அழித்த ஹயக்ரீவனுடைய திருவடி தாமரைகள் விஷயமான தத்துவமான ஞானம் இருந்திருக்கு. அந்த ஞானத்தினுடைய எல்லை நிலனாக இருந்திருக்கார் நாதமுனிகள் என்பதாக அர்த்தம். இங்க மதுஜித்துன்னு சொல்லி இந்த திருநாமத்தை சொல்லியிருக்கார். எத்தனையோ திருநாமத்தை, கிருஷ்ணனோ ராமனோ இப்படி எத்தனை சொல்லாமே, அதெல்லாம் சொல்லாத மதுஜித்துன்னு சொன்னதுக்கு என்ன தாத்பரியம்னு சொல்ற இங்க பாக்கணும். நம்ம பறக்கச்சேயே ஜாயமானம் எம் பசியத்தை மதுசூதனஹா சாத்விக சத விஜயகா சவை மோட்சார்த்த சிந்தகா என்பதாக சொல்லுகிறோம். பிறக்கும் பொழுதே நம்மளை அந்த எம்பெருமான் கட்டாட்சிப்பாரே. ஆனால் அந்த எம்பெருமானுடைய பகவத் கட்டாட்சம், மதுஜித்தினுடைய கட்டாட்சம் மதுசூதனஹான்னு சொல்றாரு அந்த இடத்துல, அவருடைய கட்டாட்சம் இருக்குமா சவை மோட்சார்த்த சிந்தகா என்பதாக. அவன்தான் மோட்சத்தை பத்தியே நினைக்கிறவனாக ஆகுவான். சாத்விக சத விஜயகா அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் வந்தவாள் சாத்விகளாகவே இருந்திருப்பான் என்று சொல்லுகின்றார். ஆகையாலதான் இங்க மதுஜித்துன்னு சொல்லி சொல்ற மோட்சத்துக்கு காரணமாக அந்த மதுசூதனுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க அவளுக்கு மோட்சம் வராது. அதுக்காக சொல்றார் மதுஜிதங்கிரின்னு சொல்றார். அங்க மதுஜித்துன்னு சொன்னதுனால மதுகைட்டு பகவர்களை வென்றவர் ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவர் யாரு? இங்க நாதமுனிகளை சொல்லச்சு சாட்சாத் ஹயக்ரீவ அவதாரமாக எழுந்துள்ளிருக்கார் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அத்தியாசீன துரங்க வக்ரபல சஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாதே ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யான் நமன்யாமஹே. அத்தியாசீன துரங்க வக்ரபல சஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாதே. ஆச்சாரியனுடைய நாக்கை சிம்ஹாசனமாக கொண்டு ஹயக்ரீவன் எழுந்தருளி இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிக்காம் அன்யான் நமன்யா மகேன்னு அந்த ஆச்சாரியனுக்கு ஒப்பாகவும் மிக்க அவரை காட்டிலும் உயர்த்தியாகவோ வேற ஒருவரையும் நான் நினைக்கவில்லை என்று அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட ஆச்சாரிய ஸ்தானத்திலே எழுந்தருளி இருந்திருக்கிற நாதமுனிகளை சொல்லும் பொழுது இந்த மதுஜித்துன்னு சொல்லக்கூடிய மதுகைட்டவர்களை அழித்த அந்த ஹயக்ரீவனை நினைக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதற்கு அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கணும். மதுஜித்துன்னு சொன்னதுக்கு காரணம் அங்க எப்படி வேதத்துக்கு அழிவு ஏற்படும் பொழுது அந்த வேதத்தை மறுபடியும் கொணுந்து கொடுத்தாரோ, மதுகைட்டவர்களை அழித்து கொணுந்து கொடுத்தாரோ, அந்த ரஜஸ்தமசுக்களை அழித்து சத்தங்களை ஏற்படும்படியாக பண்ணினாரோ, அது மாத்திரமில்ல தன்னை அண்டினவர்களுக்கு ஆசிரிதர்களுக்கு எப்பவுமே அதாவது தர்ம ஸ்தாபனமும் பண்ணினார். வேதத்தை ரட்சணம் பண்ணி வேதத்தை கொணுந்து கொடுத்து ஆசிரியர்களுக்கு அனுகிரகம் பண்ணாரோ, அதே மாதிரியாக நமது பாபங்களை அழித்து நம்மை தர்ம மார்க்கத்தில் செல்ல செய்தவர் நாதமுனிகள் என்பதை தெரியப்படுத்துவதற்காக நாதமுனிகளுக்கு இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் மதுஜித்து என்பதாக. இந்த விஷயத்துல இந்த சமயத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாவல் பார்க்கும் வரத தாத்தாச்சார் சுவாமின்னு சொல்றது ஒருவருக்கு உபதேசம் சொல்லணும்னாக்க மூணு புருஷாலா உபதேசம் பண்ணலாம். இங்க அக்னிஹோத்திரம் நாராயண தாத்தாச்சார் சுவாமின்னு, அக்னிஹோத்திரம் சுவாமி யஜ்வா சுவாமின்னு எழுந்திருந்தார் அந்த சுவாமியினுடைய குமாரர். அது மாத்திரமில்ல சுக்க தாத்தம் என்று சொல்லக்கூடியதாக இப்பொழுது நம்மில் ஒருவராக உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கும் அவள் பார்க்கும் வாசுதேவாச்சாரியுடையும் அவள் பார்க்கும் கண்ணன் சுவாமியினுடையும் திருத்தகப்பனார் வரதாச்சார சுவாமி. அந்த சுவாமியினுடைய 90வது திருநட்சத்திரம் நாவல் பாக்கத்துல நடந்தது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. அடியேனும் முதல்ல பாகம் கொள்ளும் ஒரு பாக்கியம் பெற்றவனாக ஆனேன். இன்னைக்கு சனிக்கிழமை தினத்துல அடியன் திருத்தகப்பனார் என்எஸ்ஆர் சுவாமி இவெல்லாம் வந்திருந்தார். ஒரு சில விஷயங்களை சொல்லி சொன்னார்.
வாடியன் திருத்தகப்பனார் ஒரு விஷயம் சொன்னார். அந்த விஷயத்த சொல்றேன், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாவல்பாக்கம் வரதாச்சார சுவாமியினுடைய திருத்தகப்பனார் எஜ்ரா சுவாமி யாகம் பண்ணி எழுந்திருந்தவர். அந்த யாகத்துல யாகம் பண்ணச்சே, அப்புறம் அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணச்சே, அடியன் திருத்தகப்பனார் பல பிரகாரம் அவரிடத்துல தான் அத்தியனம் பண்ணுவார். அந்த சுவாமியினிடத்துல வரதாச்சார சுவாமியும் அப்பாவும் ஒன்னா அத்தியனம் பண்ணுவார். அடியன் திருத்தகப்பனாரும் ஒன்னா அத்தியனம் பண்ணுவார். அவரிடத்துல பல விஷயங்களை கத்துண்டவர். இது சிரௌத்தங்கள், சிரௌத்தத்துல இன்னை தினத்துல வைஷ்ணவாள்ல சொல்லச்சு ஒரு அத்தாரிட்டின்னு சொன்னாக்கா அது அடியன் திருத்தகப்பனார் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுல சிரௌத்தத்துல ஒரு அத்தாரிட்டி. அதோட மாத்திரமில்லை, யாக விஷயங்கள்லாம் வரைச்சு சில பேர்லாம் சொல்லுவா, எத்தனையோ பேர் சொல்லுவா, அது சம்பிரதாய விருத்தமாக சொல்லுவா. அப்படி இல்லாமல் எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்துக்கு விரோதம் இல்லாமல் அந்த பிராமாணிகமான ஒரு அர்த்தத்தை சொல்லி சொல்றவர் அப்படி என் திருத்தகம்மனார் என்றால் அதில் துளியும் சந்தேகம் இல்லாது. அப்போ ஒரு விஷயத்த அப்போ சாச்சார் ஒவ்வொரு சமயம் இஷ்டி பண்ணச்சேயும் என்ன பண்ணணும்னாக்கா பெருமாளை நினைக்கணும். ஆரம்பத்தில் வரைச்சு எனக்கு துவேஷியாக யாரான இருந்தாள்னாக்கா அவளையும் நினைச்சுண்டு அப்புறமா மேலே இஷ்டியாக ஆரம்பிக்கணும் என்பதாக சொல்லியிருக்கு. ஜாத்வா என்பதாக சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு சமயம் என் திருத்தகப்பனார் அந்த யஜ்வா சுவாமி வரதாஜா சுவாமியினுடைய திருத்தகப்பனார் என்று கேட்டாராம், இந்த மாதிரி சங்கல்பம் வரதொல்லையோ அந்த சுவாமி மகா சாத்விக, அந்த மாதிரி சாத்விக யாருமே பார்க்க முடியாது. தன்னுடைய காரியம் தவிர, அதாவது தன் காரியம் உண்டு தான் உண்டுன்னு அப்படிப்பட்ட சுவாமியவ அந்த சுவாமி இப்ப துவேஷன் தியாத்வான்னு சொல்லியிருக்க, துவேஷியாக யார் தேவர் நினைச்சுண்டு இங்க மேல யாகத்தை ஆரம்பிக்கிறது என்று கேட்டாராம். ஏன்னா யாருமே துவேஷியே இல்லாத இருந்து, அடடடா உனக்கு தெரியாதடா எனக்கு பெரிய எதிரி இருந்துருக்காள், அது தெரியாதா உனக்குன்னு கேட்டாராம். யாரும் தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். நம்ம பாப்பந்தாண்டா எதிரி என்பதாக சொல்லி அந்த யஜ்வா சுவாமி அருள் செய்தாராம். அப்படிப்பட்டவர் அந்த பாபங்கள் நமக்கு எதிரி, அந்த எதிரியாக இருந்திருக்கிற பாபங்களை அழிக்கிறவராக இருந்திருக்கிறவர் மதுசூதனன் என்பதாக சொல்லுகின்ற. தஸ்மை நமோ மதுசிதங்கிரி சரோஜ தத்துவ அங்கிரி சரோஜ தத்துவ மதுஜித்து எம்பெருமான், எம்பெருமானுடைய திருவடி மதுஜிதங்கிரி, மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ அந்த திருவடியே தாமரையாக இருந்திருக்கு. ரூபணம் பண்றார் திருவடியே தாமரையாக. அந்த திருவரோடு திருவடி தாமரை விஷயமான தத்துவஞானம், அந்த தத்துவஞானத்தை சொல்றார். அந்த திருவடி தாமரைன்னு சொன்ன உடனே அந்த திருவடின்றது சுபாசிரயம்னு சொல்லக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்றது. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி சொல்றார். நாம எம்பெருமானுடைய தத்துவத்தை சொல்லச்சு விபுவாக எல்லா இடத்துலயும் எழுந்தருள் இருக்கார், அந்தரியாமையாக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கார், அவர் சர்வஜனாக இருந்திருக்கார், சத்திய சங்கல்பனாக எழுந்தருள் இருந்திருக்கார்னு சொல்றதெல்லாம் ஏதோ சாஸ்திரம் வாஸ்துவா ஒரு பிரகாரமா புரிஞ்சுப்பாளோ என்னமோ தெரியாது. நம்ம மாதிரி அதுவும் அடியேன மாதிரி ஒன்றும் தெரியாதவாளுக்கு ஒரு ஈடுபட செய்வது என்னென்ன, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அர்ச்சாவதாரம் தான். இதிலேயே ஆழங்கால் படுகிறார்கள், ஆழ்வார்கள். அந்த சுபாசிரயமாக இருந்திருக்கிற சுபாசிரயம்னு சொல்றது எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை. அந்த திவ்ய மங்கள விக்கிரக விஷயமான தத்துவஞானம் அதுலேயும் திருவடியே சொல்லுவானே என்பதாக சொல்லுகின்றார். அந்த திருவடி விஷயமான தத்துவஞானம் இருக்கு, அதுதான் மதுதிரங்கிரி சரோஜ. மதுதி ஞானம்னு சொன்னாலே போறோம், எம்பெருமான் விஷயமான ஞானம்னாலே போறோம். மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானம்னு சொல்லி சொல்ற அதுக்கு அந்த திருவடி தான் ரொம்ப முக்கியம். ஆஸ்ரித ரக்ஷணத்துக்கு காரணமாக இருப்பது என்ன என்று கேட்டால் எம்பெருமானுடைய சுவாதந்திரியமும் சகஜ காருண்யமும் என்பதாக. நாம ஏதோ சித்தோபாயமாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க, நாம செய்யற காரியத்தினால நமக்கு ரக்ஷணம் வருதுன்னு நாம நினைச்சுக்க கூடாதான்.
நீ பெருசா ஒரு பெரிய தலையை போன்றோம், தலையை போடுறோம் பெருமாளுக்கு, பெரிய சக்கரமங்கள் நிவேதனம் பண்றோம், விளக்கேத்துறோம், 100 வாட்டி பிரதட்சிணம் பண்றோம், வேத பாராயணம் பண்றோம், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதுவும் பலமா எனக்கு காரியம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்காத. நீ செய்யற காரியங்கள்லாம் ஏன் பக்தி பிரபத்தி உள்பட எம்பெருமானை வசீகரணம் பண்ணுவதற்காக செய்கின்ற காரியமே தவிர பலத்தை கொடுக்கிறவன் எம்பெருமான் தான். அதற்கு காரணமாக இருக்கிறது எம்பெருமானுடைய சுவாபாவிகமாக இயற்கையாகவே எம்பெருமானிடத்திலே குடிகொண்டுள்ள கருணை தான். அந்த கருணையும் எம்பெருமானுடைய சுவாதந்திரமுமே அவன் ரட்சகனாக இருப்பதற்காக, அவன் நம்மை ரட்சிப்பதற்கு காரணம் என்பதை சுவாமி தேசிகன் ரகசியத்ராயசாரத்திலே உறுதிபட கூறியுள்ளார். அந்த கருணைன்னு சொன்ன உடனே எம்பெருமானுக்கு இருக்கிற சகஜ கருணைக்கு சொல்லச்சே, அந்த கருணையினுடைய உற்பத்தி ஸ்தானமாக சொல்லப்படுவது எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி தான் இங்க மதுஜிதங்கிரி என்பதாக சொல்லப்படுகிறது. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அருளி செய்கின்றார், இந்த ஸ்லோகத்திலே தயாதேவிய ஒரு கல்பக விரட்சமாக திருமலையினுடைய தாழ்வரையில சின்னதாக, அதாவது பச்சை பசேல்னு இருந்துருக்கான், நல்ல சுவாது இனிமையான பழங்களோட கூட அப்படியே பூக்களோடையும் பழங்களோடையும் குலுங்குற ஒரு மரமாக சொல்லுகின்றார். அதுவும் அந்த பழங்கள் அப்படியே தழைஞ்சு கீழே இருக்கான், அது வினத்தான குள்ளமா இருக்கவாளால கூட தானே பொறிச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்டவளாக தயாதேவி இருந்துருக்க அந்த விருட்சமாக தயாதேவிய ரோபணம் பண்ற அந்த தய கருணைக்கு ஒரு உற்பத்தி ஸ்தானம் வேறு எங்க இருக்குன்னு கேட்டா, வேறு வேற எங்கேயும் இல்லையோ, இந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடியில தான் இருந்துருக்கான். விருஷாச்சலபதே பாதே ரூடா, அந்த திருவேங்கடமுடியானுடைய பாதம் திருவடியிலேயே வேறே உடைத்தானவா. ஆகையால உற்பத்தி ஸ்தானமாக, கருணையினுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி என்று அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். அதுதான் இங்க சொல்றார் மதுஜிதங்கிரி. திருவேங்கடமுடையான் ஒரு தெருக்கைய இப்படி கீழே காமிச்சுட்டு இருந்துருக்கார். அது அந்த கீழே, அதாவது வரஹஸ்தனாக இருந்துருக்கார் சொல்லுவா, அந்த கீழே காமிச்சிருக்கிறத அந்த வெங்கடேஷ பிரபத்தியில பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சொல்றார், பார்த்தாய தத் சதிருஷ சாரதினா துவயைவ யௌஹு தரிசிதௌ ஸ்வசரணௌ. அன்னைக்கு நீ கிருஷ்ணனாக பண்ணும் பொழுது அந்த பார்த்தனின் பொருட்டு அவனுக்கு ஏத்த சாரதியாக நீ இருந்து கொண்டு அன்று நீ காண்பித்த திருவடி, அந்த விஸ்வரூபத்திலே நீ காண்பித்த இந்த திருவடிதான்ப்பா உனக்கு உபாயம் என்பது, என்னை அடைவதற்கு உபாயமாகவும் என்னை அடைந்தாலும் போக்கியமாக இருப்பதும் திருவடிதான் சொல்லி சொன்னாரு, அந்த திருவடிதான் இதுவும் என்று காண்பிப்பதாக இருக்கிறதா அந்த திருக்கை பெருமானுடைய அந்த ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபத்தேன்னு அந்த திருவடியை சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்ற அந்த சேஷ பூதனாக இருந்திருக்குவாளுக்கு பரமோத்தேசியமாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவடியே என்பதை காண்பிக்கிறார். தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி. அதுக்கு மேல அதுக்கு காரணம், இந்த திருவடியே பரமோத்தேசியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்ற சரோஜ தத்துவ. சரோஜம்னு சொல்லி சொல்றார், தாமர புஷ்பத்தை சொல்றார். அந்த திருவடியை தாமரையாக ரூபணம் பண்றாராம். அந்த தாமரையாக ரூபணம் பண்ணச்சே திருவடியே தாமரை என்று சொல்லச்சே, அது எதற்காக சொல்றாருன்னா, அந்த தாமர புஷ்பத்தை சொல்லச்சே, தாமர புஷ்பம் சுவாபாவிகமாகவே மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது, போக்கியமாக இருக்கக்கூடியது, அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கு.
அந்த மங்களத்துவத்தையும் போக்கியத்துவத்தையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காக அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துல இருக்கிற மீதி அவய திவ்யாவயவங்களை சொல்லாமல் திருவடியை அருளி செய்கின்றார் என்று சுவாமி அருளி செய்கின்றார். பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும் பொழுது, விகாசம் செவ்வி குளிர்ச்சி பரிமளம் முதலானவற்றுக்கு தாமரையை ஒருபடிக்கு போலியாக சொல்லலாய் இருக்கை என்று சொல்லுகின்றார். விகாசம் மலர்ச்சி, செவ்வி அதனுடைய செம்மை, குளிர்ச்சி பரிமளம் வாசனை, இவை எல்லாவற்றுக்கும் திருவடியில இருக்கிற ஒரு விகாசம் மலர்ந்து இருக்கிற திருவடி, அதனுடைய செவ்வி செம்மையாக இருக்கிறது, அதனுடைய கந்தம், அதனுடைய குளிர்ச்சி, இவை எல்லாவற்றுக்கும் எதனா ஒன்று திருஷ்டாந்தம் சொல்லணுமே, இந்த ஐகமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல எதனா ஒன்று எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்றதுக்கு எதனா ஒன்று ஓணுமேன்னு பாக்குறாரா, அது தாமரைதான் ஏதோ கிட்டக்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருந்துருக்கான். முதலானவற்றுக்கு தாமரையை ஒருபடிக்கு போலியாக சொல்லலாம் இருக்கை, இது தாமரையோட ஒத்ததா இருக்குமான ஒருபடிக்கு போலியாக சொல்லதான் இருக்கை, ஏதோ ஒரு பிரகாரம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கா. குரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தாவத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கின்றார். அந்த குரத்தாழ்வானுடைய அனுபவமே அனுபவம். அந்த சுந்தரபாகு திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவருடைய திருக்கண்களை ஸ்தோத்திரம் பண்றார். அந்த திருக்கண்களை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இப்போ உன்னை எல்லாரும் பார்த்து தாமரை கண்ணன்னு சொல்றா, அரவிந்த லோச்சனன்னு சொல்றா, இப்படிலாம் உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காளே, ஆனா எனக்கு உன்னுடைய கண்களை போய் தாமரைக்கு ஒற்றதாக இது சொல்லி சொல்லிட்டு இருக்காளே, அது பார்த்தோம்னாக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருந்துருக்கு, அது தாமரையும் உன்னுடைய கண்ணும் ஒத்ததாக ஆகுமா என்று சொல்லுகின்றார். என்ன, உன்னுடைய திருக்கண்கள் எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு, தாமரையினுடைய தாமரை அதுக்கு அதை போய் ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்துக்காட்டாக சொல்ல முடியுமா என்று சொல்லுகின்றாராம். அதிர்கம பிரேமதுகம் ஜுவலம், அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம், அது உன்னுடைய திருக்கண்கள் மாதிரி அவ்வளவு நீளமாக இல்லை, அது உன்னுடைய திருக்கண்கள் எப்படி பிரேமத்தை நம்மளிடத்துல இருக்கிற ஒரு அன்பை எப்படி நமக்கு தெரிவிக்கிறதோ அந்த மாதிரி தாமரை ஒன்றும் தெரியப்படுத்தல. க்ஷணோஜ்வலம், அது இது எப்பவுமே பிரகாசிச்சுட்டு இருந்துருக்கு, அது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்படி எல்லாம் வரிசையா ஏகப்பட்ட விஷயம் வரிசையா சொல்லிட்டு வர, அந்த மாதிரி அந்த தாமரை கண்ணோட கூட ஒன்னு தாமரையோட கூட உன்னுடைய திருக்கண்களுக்கு ஓமை சொல்றது எந்த விதத்திலையும் ஏற்றம் இல்லை என்று சொல்ற கதம்னு, அது எப்படி போய் எல்லாருமா சொல்றா, உன்ன அரவிந்த லோச்சன் சொல்றா, தாமரை கண்ணன் எல்லாம் சொல்றா, இது எப்படிதான் சொல்றான்னு எனக்கு சொல்ல தெரியலையே, உன்னுடைய திருக்கண்களுக்கு ஈடாக ஒரு காலம் தாமரைப்பூ ஆகாதே என்று சொல்ற. அதே மாதிரியாக தான் இங்க பெரியவாச்சான் பிள்ளையும் வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஒருபடிக்கு போலியாக சொல்லலாய் இருக்கை என்று அருளி செய்தார். அங்கு சரோஜ தத்துவ ஞானம், அந்த அன்னி தினத்துல எம்பெருமானுடைய திருவடி பலத்தினாலே மதுவை ஜெயித்தார் எம்பெருமான். இங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த திருவடியினுடைய போக்கியதாதிசயம், அந்த திருவடியினுடைய ஒரு சிறப்பு அனுபவம் இருந்துருக்கு, அது பிரயோகமாக நம்மாழ்வாரும் எம்மா வீட்டு திரவம் செப்பம்னு சொல்லச்சு, நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் உன்னுடைய திருவடியே என் தலைமையில் சேர்ப்புன்னு சொல்லி என் தலையில வைக்கணும், அதுதான் நான் பிரார்த்திக்கிறேன்னு அருளி செய்கிறார். அப்படி அந்த திருவடியினுடைய போக்கியத்தையை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கு. மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானம், அந்த திருவடி மதுஜிதங்கிரி சரோஜனுடைய தத்துவ ஞானம், அந்த யதாவஸ்திதமான ஞானம் இருந்திருக்கு, அந்த ஞானத்தை சொல்ற. அது என்ன ஞானம் அது, எம்பெருமானே சித்தோபாயம், அவனே உபாயமாகவும் இருந்திருக்கா, அவனே பிராபியமாகவும் பிராபகனாகவும் இருந்திருக்கான், நம்மை அவனிடத்தில் சேர்ப்பிப்பவனாகவும் அவன் தான் இருந்திருக்கான். அங்கு ஸ்ரீவைகுண்டத்துல போனாலும்
அந்த திருவடிதான் நமக்கு பிராப்தியம், அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கு, அனுபவிப்பதாக இருந்திருக்கு, போக்கியமாக இருந்திருக்கு என்பதை உண்மையாக தெரிந்து கொள்வதற்க அதுதான் ஸ்ரீமான நாராயணன். பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவனுடைய திருவடிகள் என்பதாக சொல்லுகின்றார். இதுதான் தத்துவஞானம், சரோஜ தத்துவஞானம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த தத்துவஞானத்தை சொல்லும் பொழுது அவதார ரகசிய ஜானம்னு சொல்றது. அவதார ரகசிய ஜானத்தை சொல்லச்சே, அதுவும் கீதையில சொல்றார், கண்ணன் சொல்றார், பகூனி மே வியதீதானி ஜென்ம, உனக்கும் எனக்கும் சரியில்லை, எனக்கும் ரெண்டு பேருக்கும் தவச்சார்ஜுன, எத்தனையோ பிறப்பு. அந்த பெருமாளுக்கு சொல்லச்சே அது அவதாரம் சொல்லுவான், நமக்கு சொல்லச்சே பிறப்பு. இது எத்தனாவது அவதாரம் பெருமாளுக்குன்னா தெரியாது. அதே மாதிரி நீ எத்தனாவதாக நான் இந்த மனுஷனாக நான் பிறந்திருக்கேன், நீ அர்ஜுனாக பிறந்திருக்கேன்னா உனக்கும் தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு தத்துவத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் நான். இது சாதாரணமான விஷயம் இல்லை. அன்னைக்கு நான் உபதேசம் பண்ண விஷயத்த, விவசாயனுக்கு உபதேசம் பண்ண விஷயத்த இன்னைக்கு நான் உபதேசம் பண்ணுறேன்னு அவதார ரகசியத்தை உபதேசம் பண்ணுறார் கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. அதை உபதேசம் பண்ணி எதுக்காக பெருமாள் அவதாரத்தை எடுக்கிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று. இந்த அவதாரங்கள்லாம் இந்திரஜாலம் மாதிரி மாயையா அது சத்தியமா? அவதார திசையில கண்ணனாகவும் ராமனாகவும் வராகமாகவும் மத்ஸ்யமாகவும்லாம் அவதாரம் பண்ணும் பொழுது அவருக்கும் நம்மள மாதிரியே ஒரு பிராகிருத்தமான ஒரு சரீரம் ஏற்படுகிறதா, இல்ல அவதாரத்திலையும் ஏற்படுகிற சரீரம் எம்பெருமான் தான் ஏற்றுக்கொள்கிற சரீரம் அதுவும் திவ்யமங்களபகிரமாக சுத்த தத்துவமயமாக சுபாசிரயமாகவே இருக்கிறதா அப்படின்ற ஒரு பல சந்தேகங்கள் எல்லாம் வருது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணுகிறார் அந்த அவதார ரகசியத்துல. அப்ப சொல்லுகின்றார், அது திவ்யமங்கள விக்கிரகம் அவதார தசையிலையும் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சுத்த சத்தமாக அப்ராகிருத்தமான திவ்யமங்கள விக்கிரகம் தான். இப்படிப்பட்டதாக யார் என்னுடைய அவதாரத்தை தத்ததாக அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்ததா தியக்வா தேகம் புனர்ஜன்ம நெஹிதி. இந்த சரீரத்தை விட்ட பிற்பாடு மறுபடியும் வேறொரு சாம்சாரிகமான பிராகிருத்தமான சரீரம் உண்டாவது இல்லை. மாமேதி சோர்ஜுனா, என்னையே அவர்கள் அடைகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஞானம் மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானம். அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம். இதுவும் வேதம் சொல்லப்படுகிறது. அஜாயமானஹா, பிறப்பே இல்லாதவன் பகுதா விஜாயத்தை பல பிரகாரமாக உண்டாகிறார், அவதாரம் பண்ணுகிறார். எப்படி? நம்மள மாதிரி கர்ம நிமித்தமான ஜென்மா கிடையாது. எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பம், அவர் நினைக்கிறார் இப்படிப்பட்ட அவதாரம் பண்ணி லோகரக்ஷணம் பண்ணணும்னு நினைக்கிறார், அந்த அவதாரத்தை பண்றார். ராமனாக அவதாரம் பண்றார், கிருஷ்ணனாக அவதாரம் பண்றார். தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம். தீரர்களாக இருக்குவார், எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை அறிவார்கள் என்று சொல்லுகின்றார். மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானம். இது அவதார ஞானம். எம்பெருமானுடைய ஆசிரித பாரதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை சொல்லுகின்றார். எம்பெருமான் அவரை ஆசிரியத்தவர்கள் இட்ட வழக்காக இருந்திருக்க, அவரிட்ட வழக்காக நாம் இருப்பது போக, நாம் இட்ட வழக்காக நாம் அவரை ஆசிரியத்தோம் ஆனால் நாம் இட்ட வழக்காக அவர் ஆகிறாராம். அகத்வா ரவணம் சங்கே சபுத்திர பலபந்தம் அயோத்தியம் ந பிரவேக்ஷாமி த்ரிபிஸ்தை பிராதிரிபிஸ்தபே. விபீஷணன் சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ணச்சு ஒன்னு அங்கேயே இந்த கரையிலேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதோடு மாத்திரமில்ல, லங்கைஸ்வரியத்தை கொடுத்ததோடு மாத்திரமில்ல, அந்த களை இல்லாமல் ராவணன் இருந்துருக்கிற வரைக்கும் இவருக்கு இங்கே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அப்போ ராவணனை அழிக்கிறது,
ராவணனை அழிக்காமல் நான் லங்கையிலிருந்து அயோத்தியைக்கு இங்கிருந்து திரும்ப மாட்டேன், அயோத்திய உள்ளே நுழையவே மாட்டேன்னு சொல்ற. ஏன் இதுக்கு சபதம் பண்றார்? தன் பிராணனுக்கு மேலும் நினைக்கக்கூடியவளாக இருந்திருக்கிற தன்னுடைய பிராதாக்கள் மூணு பேர் மேல சபதம் பண்றனர். த்ரிபிஸ்தை பிராத்ருபிஸ்தபே என்று சொல்லுகின்றார். யத்வினா பரதம் த்வாஞ்ச சத்ருக்னஞ்சாபிமானதா பவேன் மம சுகம் கிஞ்சிதே பத்மசாத் குருதாம் சிகி. அயோத்தியா காண்டத்துல சொல்றார், தன்னுடைய பிராத்தாக்கள் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தியை காண்பிக்கிறார். அப்பா லக்ஷ்மணா, நீ சத்ருகன் உங்கள் இல்லாமல் வரக்கூடிய சுகம் எது இருக்கோ அந்த சுகத்தை நெருப்புல போட்டு கொளுத்தட்டும், எனக்கு அந்த சுகம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற. சீதா பிராட்டி ஒரு சமயத்துல ஆரண்ய காண்டத்துல கேக்குறா, இந்த ராட்சசாலாம் என்ன நம்மள என்ன கஷ்டப்படுத்திட்டா, அவளை போய் நீர் துவம்சம் பண்றேன்னு சொல்லி அவளை அழிச்சுடுறேன்னு சொல்லி நீர் சபதம் பண்றேரே, இது நியாயமான்னு கேக்குறா சீதா பிராட்டி. அப்ப சொல்ற, அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் ஸ்வாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தான்னார். நான் உன்னையே வேணாலும் விட்டுடுவேன், என்னுடைய பிராணனை வேணாலும் விட்டுடுவேன், பிராணனை காட்டிலும் உயர்த்தியாக நினைச்சுட்டு இருக்கிற உன்னையே வேணாலும் விட்டுடுவேன், உன்னை காட்டிலும் வசத்தியாக நினைச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மண வேணாலும் விட்டுடுவேன், ஆனா பிராமணர்களிடத்துக்கு பண்ண நான் பிரதிஜைய வாக்க ஒரு காலம் மீற மாட்டேன்னு சொல்லி சொல்றார். இப்படி ஆசிரித்த பரதந்திரராக இருந்துள்ள இருந்திருக்கவர் இந்த ஜானம் எம்பெருமான் இப்படிப்பட்டவர்ன்ற ஜானம் இருக்க, இதுதான் உண்மையான ஜானம். மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஜானாக நூறாக. ஞானம் மாத்திரமில்ல, இந்த அவதார காலத்துல பிரகாசிதமாக இருந்திருக்கிற குண விசேஷங்கள்னாலே அவர் ஒரு மித்ரன் மாதிரி நண்பன் மாதிரி எல்லாம் நினைக்கும்படியாக பண்றது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகத்தை உண்டு பண்றது இருக்க, இதுதான் அனுராகம்னு சொல்றது. இது அனுராகத்துக்கு சொல்றது என்னன்னா, அவன் பரிபூர்ணமாக அனுபவித்தால் அல்லது நிற்க உண்ணாத ஒரு பிரேமம். நம்ம குழந்தைகளிடத்துல நமக்கு ஒரு அனுராகம் இருந்துருக்கு, அந்த அனுராகம் எப்பேற்பட்ட அனுராகம்னு கேட்டா, நாமளே அந்த குழந்தைய குளிப்பாட்டி விடணும், நாமளே அதுக்கு சொக்கா போட்டு விடணும், நாமளே அதுக்கு நெத்தி கொட்டு விடணும், நாமளே தலைவாரி விடணும், நாமளே ஸ்கூலுக்கு கொண்டு விடணும், நாமளே அழைச்சி வரணும், ஒவ்வொன்றும் நாமளே அதுக்கு சாதம் ஊட்டி விடணும், இப்படி நாமளே பண்ணோம் நாமளே பண்ணோம்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அது அந்த குழந்தைகளிடத்துல இருக்கிற ஒரு அனுராகம் பிரேமம். அதே மாதிரி எம்பெருமான பரிபூர்ணமாக அனுப்பிக்கணும், சுப்பிரபாதத்துல போய் சேவிக்கணும், தூங்கி பெருமாள் எழுந்த உடனே கதவு திறந்த உடனே அந்த பிரதம கட்டாட்சம் நம்ம மேல விழணும்னு போய் சேவிக்கணும், அதாச்சுன்னா திருவாராசனத்தை சேவிக்கணும், புறப்பாடல சேவிக்கணும், சாயங்காலம் சேவிக்கணும், மத்தியானம் சேவிக்கணும், ராத்திரி சேவிக்கணும், கடைசியில பரியங்கத்திலயும் போய் பெருமாளை நம்ம சேவிக்கணும். இப்படி ஒரு அனுராகம் இருக்கு பாருங்க, பக்தி இருக்க, இது அனுராகம். இது ஞானத்தை மாத்திரம் சொல்ல, அனுராகத்தையும் சேர்த்து சொல்றார். பக்தி தத்துவ ஞானாக அனுராக. அதுல சொல்றார், அனுமானுக்கு ராமாவதாரம் முடியச்சே, அவதார சமாபனம் பண்ணச்சே, உனக்கும் மோட்சம் கொடுத்துக்கிறேன், அயோத்தியில இருக்கிற புல்லு பூண்டுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கறேன், உனக்கும் மோட்சம் கொடுக்குறேன், நீ வரையான்னு கேக்குறாராம். அப்போ ஹனுமார் சொல்றாராம், ஸ்னேஹோமே பரமோ ராஜன்னே த்வயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்டனேதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. ஸ்னேஹோமே பரமஹா, உன்னோட எனக்கு இருக்கிற நட்பு இருக்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்குன்னு ஒரு குரங்கு சக்கரவர்த்தி திருமகனோட நட்புன்னு சொல்றான். இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னா, அந்த பக்தி அனுராகம் அப்படி சொல்ல வைக்கிறதா, தொயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர. ரெண்டு சம்போதனை சொல்ற, வேற வேற விஷயமா சொல்ற, ராஜன்னு ஒண்ணு சொல்ற, அந்த ராஜாவா இருக்குச்சே ஸ்நேகம், அந்த வீரன்னு சொல்லச்சு நிருபாதிகமான வீரியம்ன்றது எம்பெருமான் இடத்துலதான் இருந்துருக்கு, பக்திஷ்ட நியதா என்பதாக சொல்லக்கூடிய பாவோ நான்யத் திரகச்சதி, உன்னை ராமனா தான் நான் பார்க்கணும்னு விரும்புறேனே தவிர சவ்யம் பாதம் பிரசாரி ஸ்திதுரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொல்லி அந்த திருவனம் தாழ்வான் மேல சீவைக்குண்டத்துல கால் மேல கால் போட்டுண்டு நீ எழுந்தருளி இருக்கிறது காட்டிலும் நான் உன்ன ராமனாவே பார்க்க விரும்புறேன்னு சொல்லி அனுமார் அருளை செய்கிறார். அது அனுராகம், ஞானானுராக மகிமா, ஞானம் அனுராகம் இவைகளுடைய மகிமா, இதனுடைய
உயர்த்தி சிறப்பு தஸ்ய அதிசயகா பிரகர்ஷகா, இதனுடைய சிறப்பு இந்த மகிமைன்றது இதுவே உயர்ந்ததாக இருக்கு, அதுவும் சிறந்ததாக இருக்கு. அதனுடைய அந்தம், அந்தத்தினுடைய அந்தமாக இருக்கிறார், அதாவது எல்லை நிலமாக இருந்திருக்கார். பகவத் பகவத் ஞானத்தினுடையவும் பகவத் அனுராகம் பகவத் பக்தியினுடையவும் எல்லை நிலமாக விளங்குபவர் நாதமுனிகள் என்பதை இதுவரைக்கும் அருளி செய்து தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே. மகிமாதிசயாந்த சீம்னே எல்லை நலமாக இருக்கின்ற நாதாய நாதமுனையே, நாதாய நாதனாக இருந்திருக்கவர். இங்க இன்னும் நாதமுனிகளுக்கு இந்த இடத்துல மதுஜிதங்கிரிக்கு சொன்னதுக்கு நாதமுனிகளை சொன்னதுக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அன்னைக்கு பிரம்மாவுக்கு பிரம்மா வேதங்களை இழந்த பொழுது மீட்டு கொடுத்தவர் ஹயக்ரீவன், அவர் மதுகைத்தவர்களை அழித்து மீட்டு கொடுத்தவர். தமிழ் வேதம் அழிந்த பொழுது தமிழ் வேதமே இல்லாத போயின பிற்பாடு நம்மாழ்வார் அருளி செய்தார் திருவாய்மொழி ஆயிரத்தையும், அது மொத்தம் இல்லாமல் போயிடுத்து, திவ்ய பிரபந்தமே காணாமல் போயிடுத்து. அந்த தமிழ் வேதத்தை மீட்டு கொடுத்தவர் நாதமுனிகள் வேதம், அதுதான் சொல்ற. இப்படிப்பட்ட அனுகிரகம் நமக்கு பண்ணினவராக இருந்திருக்கிற நாதமுனிகள் நாதாய, அந்த நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திற்கெல்லாம் நாதனாக மதுஜித மதுசூதனையே மதுஜித்தே பரமாத்மா என்று அவனை ஒருவனையே தொழுபவர்களாக இருக்கிறவர்கள் சமூகத்துக்கு நாதனாக விளங்குகின்ற நாதமுனையே ரங்கநாதன் சொல்லக்கூடிய திருநாமத்தோடு எழுந்துள்ள இருக்கிற நாதமுனி, அந்த நாமைக்கு தேசே நாமகிரகணம்னு சொல்லு, அதுல ஒரு ஏற்பட்ட ஒரு பாதி திருநாமம் நாதம். அந்த நாதமுனியாக இருந்திருக்கிற மகாத்மாக்களாலே கொண்டாடப்படுகிற மனநசீலராக இருந்திருக்கிற நாதமுனியின் பொருட்டு அந்த நாதமுனியே நாதாய நாதமுனையே நமஹா அவர்களை பொருட்டு நமஸ்காரம் அர்த்தம். அது மாத்திரமில்ல ஒரு விசேஷத்தை சொல்றார், யதீய சரணம், அந்த நாதமுனிகளுடைய திருவடியே அத்ர பரத்ர நித்யம் மதியம் சரணம், அந்த நாதமுனிகளுடைய திருவடியே அத்ர முக்திக்கு பூர்வாவஸ்த, அதாவது மோட்சம் பெறுவதற்கு மின் இருக்கிற நிலையாக இருந்திருக்கிற இந்த லோகத்திலையும் சீவ பரத்ரன்னு சொல்லச்சு முக்தி திசையில இருந்திருக்கிற சீவைகுண்டத்திலையும் இந்த லோக எல்லா சமயத்திலையும் நித்யம் மதிய சரணம், எனக்கு சரணமாக இருப்பது அந்த நாதமுனிகளுடைய திருவடிதான் என்று சொல்லுகின்றார். யதீய சரணம் சுவாமி சாய்க்கிறார், காலம் முறம்பது என்ன காதலடியவர்க்குன்னு சொல்லு பாசுரத்துல சொல்லச்சு, நாளும் தொழுதழுவோம் நமக்கார் நிகர் நாளிலத்தே நாதமுனி கழலே நாளும் தொழுதழுவோம் என்பதாக சொல்லுகின்றார். நாதமுனியினுடைய கழல் அந்த திருவடியை சொல்லுகின்றார். அத்ர இங்க நமக்கு எம்பெருமான் விஷயமான ஞானம் பக்தி இவைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது நாதமுனிகளுடைய திருவடி, ஆகையால அத்தன்னு சொல்ற. பரத்ர முக்தி திசையில போனோமானாக்க எல்லாரும் ஒண்ணுதானே, நாதமுனிகளும் ஒண்ணுதான், நாம்பளும் ஒண்ணுதானே, எல்லாரும் ஒண்ணுதானேன்னு நினைக்க வேண்டாம். அங்கேயும் எம்பெருமானுடைய கோஷ்டியில நித்தியசூரிகள் கோஷ்டியில எழுந்தொழி இருக்கிறதுனால எம்பெருமானோடு கூட விசிஷ்டமாக எழுந்தொழி இருப்பதால நாதமுனிகளுக்கு ஒரு விசேஷம். அது மாத்திரமில்ல, அந்த நித்தியசூரிகளுடைய கோஷ்டியில நம்மையும் சேர்த்த ஒரு உபகார அதிசயத்தால நாதமுனிகளுடைய திருவடி நமக்கு பரமோபாதாயமாக இருந்துருக்கு. நம்மை நித்தியசூரி ஆகையால நித்தியம் மதியம் சரணம், எப்பொழுதுமே மதியம் சரணம் எனக்கு சரணமாக இருக்கின்றது என்று சொல்ற. இங்க சரணம்ன்ற சப்தத்தினால சரண சப்தத்தினால உபாயம் கிரக ரட்சித்ரோகம்னு மூணு சொல்றது, உபாயத்தையும் சரணம் சொல்றது, அது புகழாக இருக்கிற இடத்துக்கும் சரணம்னு சொல்றது, ரட்சிப்பவன் அது. அது அந்த நாதமுனிகளுடைய திருவடியே உபாயமாக இருக்கிறது, நாதமுனிகளுடைய திருவடியே புகழாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது,
நாதமுனிகளுடைய திருவடிதான் என்ன ரட்சிப்பதாக இருந்திருக்கு. நித்தியம் மதியம் சரணம் என்பதாக சொல்லுகின்ற நித்தியம் சரணம், அங்க நித்திய சப்தத்தை சொன்னதுக்கு ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். என்ன, நமக்கு இப்ப ஐகமாக இருக்கும்பொழுது நமக்கு உபகாரம் பண்ணவாள் சொல்லிட்டு நீயே புகழ்னு சொல்லி சரணமாக இருக்கிறதுன்னா ஒரு சமயத்துலதான் சரணமாக இருப்பாள், ஆனா எப்பவுமே இகாமுத்திர பரத்ர அப்படின்னு சொல்லிச்சு. இங்கேயும் சரி அங்கேயும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலேயும் சரணமா நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகின்னு கூறத்தாழ்வான்னு சொல்ற. அங்க போகிறச்சு அங்க இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாள்லாம் எப்படி நினைப்பாள்னாக்க, ஒவ்வொருத்தர் ஒருத்தர் உனக்கு தாசன் உனக்கு தாசன் சொல்லிக்கிறது அத்தைதான் விரும்புறவளாக இருந்துட்டு இருக்காளாம். அந்த அடியேன்னு சொல்றது எங்கேருந்து ஏற்படுறதுன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த பாகவதாரர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெச்சசூரிகளும் முக்தாளும் சொல்லக்கூடிய ஒரு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையில வரக்கூடிய சப்தம் தான் அடியேன்ற சப்தமே. அது அத்தை சொல்லப்ப அது சொல்லப்படுகிறது இந்த இடத்துல என்று சொல்ற நித்தியம் சரணம் எப்பொழுதுமே சரணமாக ஆகிறது என்று சொல்ற. குருரேவ பரம்பிரம்மா, குருரேவ பராகதி, குருரேவ பரந்தனம் என்றெல்லாம் பிராமணிகமாக உள்ளப்பட்ட ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நாதமுனிகள் ஆச்சாரியன் அந்த நாதமுனிகளுடைய திருவடியே நமக்கு சரணம். இது நித்தியம் சரணம், இங்க மாத்திரமில்ல ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம போனாலும் அவருடைய திருவடிதான் சரணம் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஆளவந்தார். நாதமுனிகளுடைய பிரபாவத்தையும் நாதமுனிகளுடைய திருவடி நமக்கு எப்படி பரமோபகாரமாக இருந்துருக்குன்றதையும் நமக்கு தெரியப்படுத்துறார். இந்த ஸ்லோகத்தை அடிவச்சியே நயினாராச்சாரியார் சுவாமியினுடைய சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் வேதாந்த தேசிக பிரபத்தியில ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அதுதான் இன்னைக்கு ஆரம்பத்துல சொன்ன ஸ்ரீமத் வெங்கடநாதாரிய த்வதீய சரணத்வயம் பவத்வத்ர பரத்ராபி மதீயம் சரணம் சதா. சுவாமி தேசிகனே, உன்னுடைய திருவடி துவயம் தான், உன்னுடைய திருவடி திருவடிகள் இரண்டுமே பவத்வத்ர பரத்ராபி மதீயம் சரணம் சதா. இங்கிருக்கிற காலத்திலையும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் எல்லா சமயத்திலையும் எனக்கு சரணமாக ஆக கடவுது, அதையும் நீர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி தேசிகனிடத்துல பிரார்த்தனை பண்றார். அப்படி ஆச்சாரியாளுக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு, அந்த சிறப்பை இந்த ஸ்லோகத்தினால அளவந்தார் அருளி செய்கின்றார். நமக்கும் நம்ம ஆச்சாரியாளுடைய திருவடியே பவத்தத்திர பரத்ராபி சரணம் அதீயம் சரணம்னு சொல்ற பிரகாரத்துல நாம திருவாராதனம் பண்ணச்சே கூட அஸ்மத் குருபியோ நமஹான்னு சொல்லி முதல்ல குறைச்சு ஆச்சாரியாளுக்கு அர்க்கபாத்திய ஆச்சமனையெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் பெருமாளுக்கு அர்க்கபாத்திய ஆச்சமனையெல்லாம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அந்த ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி நிச்சயம் நமக்கு ஆச்சாரியால் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரத்தை எப்பவும் நினைக்கணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது. அப்ப ஏற்பட்ட நாசிமனுடையும் அளவந்தாருடையவும் சுவாமி தேசிகனுடையும் திருவடியை பணிந்து அவர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆக வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.